இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்ண ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் travel brand நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தனியாக நின்று கிட்டத்தட்ட அதிமுக தேமுதிகவுடன் கூட்டணி நின்று டெஸ்டிபி இவங்கலாம் சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீத வாக்கள் பெற்றுருக்கா அதுதான் சொல்றேன் எந்த எந்த தொகுதியில் நாம் தோல்வி அடைந்தாலும் திமுகவோ திமுக தோழமை கட்சியோ தோல்வி அடைந்தால் உங்களுடைய பதவி இருக்காதுன்ட்டார் யாரு அமைச்சர்களை மாவட்ட செயலகங்களை இரண்டு ஆண்டு அரசும் இருக்கிறது அப்ப நாம எவ்வளவு செலவு பண்ணாலும் இந்த ரெண்டு வருஷத்துல சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில திராவிட முன்னேற்றக் கழகம் களம் இறங்கி ஒட்டுமொத்த வெற்றியையும் பறித்து விட்டது அதனாலதான் மற்றவங்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல தனித்து திரு எடப்பாடி பழனிசாமி களம் இறங்கி இந்தளவுக்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை களமிறக்கினாலும் பல தொகுதிகளில் கட்சியினர் வேலை பார்க்கலை என்கிற புகார் வந்த நிலையிலும் இந்த அளவிற்கு வாக்கு சதவீதம் வந்திருக்கு இது பரவாயில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் வேண்டுமென்றால் இருபது சதவீத வாக்கு என்பது இரட்டை இலைக்கான வாக்கு இலைக்கு இல்லை எடப்பாடிக்கு இல்லை எடப்பாடிக்கி இல்லை ரொம்ப சாதாரணமாக சொல்லுறேன் இப்படி பழனிசாமியினுடைய தனித்துவ தலைமைக்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா அவருடைய சிலுவம்பாளையத்தில் வார்டு தேர்தலில் தோற்றுக்க மாட்டேன் சேலத்திலே இன்னைக்கு மிக மோசமான ஒரு தோல்வியை தழுவி இருக்கிறது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்த கோவையில் தோல்வியை தழுவி இருக்கிறது உள்ளாட்சியில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் களமிறங்கி தோல்வியை தழுவி இருக்கிறது முக்கியமாக தேனி ராமநாதபுரம் அதிமுக மூன்றாம் இடத்தில் படுதோல்வி அடைந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் இந்த வாக்கு சதவீதம் போகாது நாம் செலவழிக்கிற பணமும் போகாது அப்படின்னு உணரணும் உணர்ந்தால் கொண்டு வேலுமணி கொஞ்சம் எதுவும் பேசுறாரு இல்ல டெல்லி போயிட்டாரு அமித்ஷா பேசுறாரு எடப்பாடிக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறாரு வேலுமணியாலேயே வாக்கள் கொண்டு வர முடியும் வணக்கம் ஆகாயம் நண்பர்களே அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்தது இருபது சதவீத வாக்குகள் கிடைத்திருக்கின்றன இது போதுமா ஏழு இடங்களில் டெபாசிட் கிடைக்கவில்லை எடப்பாடி என்ன செய்வார் இறங்கி வருவாரா யார் அதற்கு உதவுவார்கள் நிர்வாகிகள் நெருக்கடி தருவார்களா இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு துரைக்கண்ணா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தனியாக நின்று கிட்டத்தட்ட அதிமுக தேமுதிகோடு கூட்டணி நின்று கூட்டணி செஞ்சு எஸ்டிபி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சதவீத வாக்கள் பெற்றிருக்காங்க ஒரு தனியார் நினை கட்சி இந்த அளவுக்கு வாக்கு பெறுறது அதிகம் தானே நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தனித்து நின்று இந்த அளவிற்கு இருபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருப்ப என்பது இரட்டை இலைக்கு கிடைத்த ஒரு மரியாதைக்குரிய வெற்றி என்று தான் நான் பார்க்குறேன் வெற்றின் சொல்லிங்க நிச்சயமாக நிச்சயமாக ஒரு மரியாதைக்குரிய வெற்றியாக தான் பார்க்கணும் நம்ம இன்னொன்று பார்க்கணும் என்னென்னா மிக வலிமையான தோல்விங்கிறீங்க ஆமாம் இல்லை மிக வலிமையான கூட்டணியை திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டமைச்சு வச்சுருந்தது அது ஆட்சி கட்சியாகவும் இருந்தது ஏறத்தாலும் நம்ம கடந்த பல பதவிகளில் பேசுகிற போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஒரு நான்கு ஐந்து தான் இழக்கணும் பத்து தொகுதிகளில் பின்னடைவு வரும் என்று மாநில உளவுத்துறை கணக்கு அதை தாண்டி அந்த பெண் என்கிற அமைப்பு அது நம்ம சபரீஸ்வரனுடைய அமைப்புன்னு சொன்னாங்க அவங்களுடைய அந்த ஆய்வின் போதும் கூட இது எந்தெந்த தொகுதினு அவங்க அடையாளப்படுத்தி வந்திருக்கிறாங்க திருநெல்வேலி திரு கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி கோவை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு சரிவை பின்னடைவை சந்திக்கிற மாதிரி இருக்குதுன்னு இந்த தொகுதிகளின் பொறுப்பாளர்கள் அமைச்சர்களை அழைத்து மிக கடுமையாக எச்சரிச்சிருக்கிறார் இப்போ இப்போ நடந்தது சொல்லுங்கள் இப்போ அதுதான் சொல்கிறேன் எந்த எந்த தொகுதியில் நாம் தோல்வி அடைந்தாலும் திமுகவோ திமுக தலைமை கட்சியோ தோல்வியடைந்தால் உங்களுடைய பதவி இருக்காதுன்ட்டார் யார் அமைச்சர்களை மாவட்ட செயலாளர்களை இரண்டாண்டு அரசும் இருக்கிறது அப்போ நாம் எவ்வளவு செலவு பண்ணாலும் இந்த ரெண்டு வருஷத்துல சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில திராவிட முன்னேற்ற கழகம் களம் இறங்கி ஒட்டுமொத்த வெற்றியையும் பறித்து விட்டது அதனால தான் மற்றவங்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல தான் பதிவு பண்றேன் சரி அதிமுக பற்றி நான் கேட்டேன் அதிமுகவை பொறுத்தளவுல ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்திருந்து இப்போ இன்றைக்கே அதிமுக பாஜக வாக்குகள் என்னென்னா ஒரு இருபத்தெட்டு முப்பது தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த வாக்கு சதவீதம் கிடைக்கிறது ஒன்றுபட்ட அதிமுகவோடு அதிமுக பாஜகவும் இணைந்து களத்தில் நின்றிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கிறான் ஆனாலும் கூட தனித்து திரு எடப்பாடி பழனிசாமி களம் இறங்கி இந்தளவுக்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை களமிறக்கினாலும் பல தொகுதிகளில் கட்சியினர் வேலை பார்க்கலை என்கிற புகார் வந்த நிலையிலும் நான் குறிப்பிட்டது மாதிரி இரட்டை இலை சின்னத்திற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் மீதான அந்த ஈர்ப்பின் காரணமாகவும் கட்சி முக்கியம் என்று கருதிய அடிப்படை தொண்டர்களின் உணர்வுகள் காரணமாகவும் இந்த அளவிற்கு வாக்கு சதவீதம் வந்திருக்கு இது பரவாயில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடுறேன் ஒன்றுபட வேண்டும் முக்கியமாக எடப்பாடியுடைய வந்து உத்தி எல்லாரும் சொன்னாங்க நீங்களும் பல பேட்டிகளில் பதிவு பண்ணீங்க அதிகம் பிரபலம் இல்லாத வேட்பாளரை நிறுத்தினார் பணம் செலவு செய்யலை வேட்பாளர்கள் விரும்பினால் அவர்கள் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் இருந்தது தேர்தலில் சரியாக கட்சியினரே செயல்படலை பணியாற்றலை எல்லாத்தையும் மீறி எடப்பாடியோட உத்தி சுமாரான கேண்டிடேட் எல்லாம் சொல்லுவாங்க டம்மி கேண்டிடேட்னு சுமாரான கேன்டேட் நிறுத்தி அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறது எடப்பாடி ஊற்றியோட வெற்றின்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த யுக்தியின் வெற்றி என்று ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் கூட பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்சி மூன்றாவது இடம் வந்திருக்கு ஏறத்தாழ திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உட்பட ஆறு இடங்களில் டெபாசிட் தொகையை கட்டுத்தொகையை பறி கொடுத்துருக்காங்க தேனி ராமநாதபுரம் உட்பட இதை தாண்டி இரண்டு இடங்களில் நான்கா நான்காவது இடத்திற்கு போயிருக்கிறது அப்போ இந்த விஷயம் என்பது அதிமுகவிலே பயணிக்கிற பலருமே எதிர்காலம் என்னாகுமோ என்கிற ஒரு கேள்விக்குறியை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகம் வகுத்து அது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை போய் குறைந்தபட்சம் ஒரு ஆறு ஏழு தொகுதிகளில் வெற்றி ஒரு இருபத்தெட்டு முப்பது சதவீதம் வாக்குகள் அதிகம் என்கிற நிலை வந்ததுன்னா அவருடைய யுக்தி சரியானது என்று இருக்கலாம் அவர் எடுத்த யுக்தியில ஒரு பக்கம் சரிவும் வந்திருக்கிறதுங்கிறத அந்த தேர்தல் ரிசல்ட் நமக்கு சொல்றது முதல் கேள்வியுடைய பதில் நீங்கள் இது ஒரு மரியாதைக்குரிய வெற்றி நீங்க மரியாதைக்குரிய தோல்வின்னு சொல்ல வந்திருக்கீங்க நினைக்கிறேன் மரியாதைக்குரிய தோல்வி தோல்வி ஆனா எடப்பாடி இதில் தோத்துட்டான்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்த வியூகம் என்பதும் இந்த தேர்தலில் அவர் கடைப்பிடித்த அணுகுமுறை என்பதும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு மரியாதைக்குரிய தோல்வியை பெற்றிருக்கிறது ஒரு மரியாதைக்குரிய வெற்றியை பெற வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட அதிமுக தான் சாத்தியம் என்கிற எண்ணமும் உணர்வும் கட்சியினுடைய எல்லா இருக்கும் இன்றும் வந்துட்டது இந்த தேர்தலின் போதே நாம் வந்து ஒரு வலிமையான கூட்டணியை திராவிட முன்னேற்றத்திற்கு எதிராக கட்டமைக்க வேண்டும் என்று எல்லோருமே விரும்பினார்கள் கட்சியினுடைய முன்னணியினர் விரும்பினார்கள் பாஜகவும் அதற்காக கதவை திறந்து வச்சு காத்து கிடந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பாஜகவில் இருக்கிறதுனால தான் நமக்கு தோல்வி நாம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம்னா திமுக அணியிலிருந்து ஒன் ஒன்று ரெண்டு கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் சிறுபான்மை இஸ்லாமிய கிருத்துவ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்றால் கணிசமான வெற்றி நமக்கு கிடைத்துவிடும் என்று கருதினார் அவருக்கு வியூகம் வகுத்து போன ரெண்டு பேர் பணத்தை கோடிக்கணக்கில் வாங்கி ஏமாற்றிட்டானுங்க வரல யாருமே சரி நம்ம அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையாவது பெற வேண்டுமென்றால் அரசியல் ரீதியாக இருந்த இஸ்லாமிய கட்சிகளை விட்டுவிட்டு ஒரு அமைப்பு ரீதியாக எஸ்டிபிஐ என்கிற ஓடு போய் அவர் அணி சேர்ந்த உடனே இஸ்லாமிய பெருமக்களினுடைய வாக்குகளுமே பெருமளவு அவர்களுக்கு கை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் யதார்த்தம் கடைசி கட்டத்தில் தேமுதிக ஒரு சதவீத வாக்குகளே உள்ள தேமுதிகவோடு போகிற பொழுது அவருக்கு இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது நான் குறிப்பிட்டது மாதிரி மூன்றாவது இடம் போகிறது டெபாசிட் தொகை பறி போகிறது இது எல்லாமே இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்பால் இதனை நம்ம பெரிய அளவில் பார்க்க தேவையில்லை ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றிதான் இலக்கு என்பதை எடப்பாடி உட்பட எல்லோருமே கருதியில் தான் இருந்தாங்க அதனால தான் அவங்க சரியாக கூட களப்பணி ஆற்றலை அப்படின்னு சொன்னேன் இது நமக்கு தேவையில்லை பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆனாலும் பொதுவெளிகளில் தொண்டர்கள் மத்தியில் கட்சியினர் மத்தியில் இன்னும் இது உயிரோட்டமாக இருக்கிறது அடுத்த வெற்றி பாதைக்கு செல்லும் என்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தை எல்லா இடத்துலையும் ரெண்டாவது இடம் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஓட்டுகளை பெற்றிருந்தால் முப்பத்தஞ்சு இடங்களில் போட்டிட்டு ஒரு இருபது இருபத்தி மூணு சதவீதம் என்பதும் குறைவான வாக்குகள் தான் அப்படி இருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வெற்றி பெறுவோம் ஆட்சி அதிகாரம் பணபலம் படைபலம் அதுதான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கமான அறிக்கையும் அவர் வெளியிட்டிருந்தார் இதனுடைய நீட்சியாக அவர் உண்மையிலேயே கட்சி வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அரவணைத்து செல்ல வேண்டும் அவரும் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி ஒன்றுவிட வேண்டும் என்கிற உணவோடு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இறங்கி வரணுங்கிறீங்கிறது ஆமாம் 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 நம்ம கடந்த பல பதிவுகளில் பேசியிருக்கோம் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியை விடவும் மூத்தவர்கள் பலர் இருக்கிறாங்க செங்கோட்டையன் செம்மலை தங்குதுறை பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த பக்கம் ஓஎஸ் மணியன் காமராஜ் எல்லாமே சீனியர் தலைவர் காலத்து பாலிட்டிஷியன்ஸ் இந்த உரிமை குழு என்று போன மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் விலகி நிற்கிற திரு சசிகலா தினகரன் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுக என்று வந்தால் தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக மாறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் அதை எண்ணி உணர்ந்து திரு எடப்பாடி முடிவெடுப்பாரா பார்க்கலாம் இப்போ இருபது சதவீத வாக்கு அவர்கிட்ட இருக்கு எடப்பாடிட்டு இருக்குது நீங்கள் சொன்ன சசிகலா தேர்தலில் நின்று வாக்கு சதவீதத்தை சோதிக்கவே இல்லை டிடிவி தினகரனுக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்சலன் ரொம்ப சாதாரணமாக தோற்கடிச்சிட்டார் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்குகள் ரொம்ப சாதாரணமாக தோற்கடிச்சிட்டார் அந்த தொகுதியில் டிடிவியும் அதிமுகவும் சேர்ந்து இருந்து இருந்தாலும் கூட தமிழ் தங்க தமிழ்ச்சாலையும் தோற் தோற்கடித்திருக்க முடியாது அதே மாதிரி ஓபிஎஸும் கணிசமான வாக்கு வாங்கியிருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் இருக்கிற வாக்கு சதவீதம் அதிகபட்சம் போனால் ஒரு மூணு நாலு சதவீதம் எடப்பாடி கிட்ட இருபது சதவீதம் இருக்குது எடப்பாடியோட தலைமையை ஏற்று அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இருபது சதவீத வாக்கு என்பது இரட்டை இலைக்கான வாக்கு எடப்பாடி இல்லை எடப்பாடிக்கு இல்ல எடப்பாடிக்கு இல்ல ரொம்ப நிச்சயமாக நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தனித்துவ தலைமைக்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா அவருடைய செல்வம்பாளையத்தில் வார்டு தேர்தலே தோத்திருக்க மாட்டார் சேலத்தில் இன்னைக்கு மிக மோசமான ஒரு தோல்வியை தழிவு இருக்கிறது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்த கோவையில் தோல்வியை இருக்கிறது பொள்ளாச்சியில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் களமிறங்கி தோல்வியை இருக்கிறது திரு எடப்பாடிக்கான தனித்த செல்வாக்கு என்பது அரசியல் ரீதியாக அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற பொழுது வெற்றி தோல்வி அவரை சார்ந்தது இரட்டை இலைக்கானது என்பது இரட்டை இலை அவற்றம் இருக்கு இதுதான் அவருக்கான ஆதரவு இருபது சதவீதம் நான் இரட்டை இலைக்குன்னு சொல்லுவேன் நீங்கள் எடப்பாடிக்குன்னு சொல்லுவீங்க அது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படியே எந்த பக்கம் வருவோம் குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறவர்கள் தான் தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க தான் தேடி வந்துக்கிட்டே இருந்தாங்களே தொடக்கத்திலிருந்தே ஒற்றுமைக்கு வாங்க ஒற்றுமைக்கு வாங்கன்னு அழைப்பு விடுத்தார்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் ஒரு தனிச்சின்னம் சின்னம் பழம்னு ஒரு பதினாறு நாளைக்கு முன்னாடி தான் அந்த சின்னம் கிடைக்கிது தனித்து நிற்கிறார் மிக பலகீனமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு தான் அங்கே நிற்கிறார் அந்த சுயேட்சை சின்னத்தில் ஒரு மூன்றரை லட்சம் வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற்றார் என்றால் தனிப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் என்பதற்கான வாக்குகள் தான் ஏன்னா அங்கே கொண்டு வந்து ஒரு அஞ்சு ஓ பன்னீர்செல்வத்தை நிறுத்துறாங்க அவன் ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டுன்னு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை ஆனால் அந்த தொகுதி மக்கள் பெரும்பான்மையான மக்கள் ஏறத்தால் இப்போ ஒன்று மூன்றரை லட்சம்னு நினைக்கிறேன் மூணு லட்சத்தம்பத்தோறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாரு ஒரு மரியாதைக்குரிய தோல்வி தான் அதுவும் என்று நான் பார்க்குறேன் அந்த ஓபிஎஸ் திரு ஓபிஎஸ் பெற்ற அந்த வாக்குகள் அதிமுகவுடைய வாக்குகளுமா பாரதிய ஜனதா நீங்கள் சொன்ன மாதிரி அதிகம் வலுவில்லாது நீங்கள் ஆனால் ராமநாதபுரத்தில் ஏற்கனவே மோடிக்காக தயார்படுத்தியும் வச்சுருந்தாங்க ஆமாம் ஆமாம் அது வாக்குகள் இருக்கு அவர் சார்ந்த சமூகம் தேவர் சமூகம் மரவர் சமூகம் சார்ந்தவர் எல்லாம் சேர்ந்து கிடைச்ச வாக்குகளா நிச்சயமா நிச்சயமா பொதுமக்களுடைய ஆதரவு அமமுகவினுடைய வாக்கு வங்கி பாஜகவின் வாக்கு வங்கி இவை மூன்றும் சேர்ந்து நான்காவதாக இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகிய ஒரு பத்து இருபது சதவீதம் வாக்குகள் திரு ஓபிஎஸ்க்கும் விழுந்திருக்கும் அப்படின்னு தான் நான் இதை வாக்கு சதீவத்தை வச்சு பார்க்க முக்கியமாக தேனி ராமநாதபுரம் இதிலேயே அதிமுக மூன்றாம் இடத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறது அந்த பகுதியில் தேவர் சமூக மக்கள் அதிமுகவை எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை ஆதரிப்பதில்லைங்கிற மனநிலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை தொடக்கம் ஒற்றை தலைமை என்று வந்த வந்த நிலையில் இருந்தேன் அதே மாதிரி அதற்கு முன்னதாக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னிய சமுதாயத்திற்கு என்று ஒதுக்கீடு செய்த அந்த காலம் முதலே தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற குறிப்பாக முக்குளத்தோர் உட்பட்ட நூற்றி ஆறு சமுதாயத்தினர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இன்று வரை இருக்கிறார்கள் அன்று தொடங்கி அது வந்து யதார்த்தம் உண்மை அதை மாற்றணும்னா இருக்கிற அந்த சமுதாயத்தினரும் அந்த சமுதாயத்தின் அடையாளமாக கருதப்படுகிற திரு ஓ பி எஸ் திரு டிடிவி திருமதி வி கே சசிகலா இவர்களையும் அழைத்து பேசி அனைவரும் நாம் குறிப்பிட்ட அந்த மூத்த முன்னணி தலைவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நேரத்தில் அடிபட்டு உதைப்பட்டு கட்சியை வளர்த்தெடுத்து அவங்களுக்கு தான் தெரியும் இந்த கட்சியினுடைய இது அதில் திரு எடப்பாடிக்கும் பங்கு இருக்கும் அவர் காலேஜ் ஏதோ படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னார் அப்போ அவரு அவருக்கும் பங்கு இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அவரும் சேர்ந்து அமர்ந்து பேசி எது உசிதமானது எது வெற்றிக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் இந்த வாக்கு சதவீதம் போதாது நாம் செலவழிக்கிற பணமும் போதாது அப்படின்னு உணரணும் உணர்ந்தால் ஒன்றுபடலாம் ஆனால் உட்காந்து பேசி எல்லாம் உட்காந்து உள்ளே வந்தான எடப்பாடியை காலி பண்ணிடுவாங்களே இல்லை இல்லை அரசியலில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஒரு ஒன்றுபட்ட தலைமை என்று உருவாகி அதற்கென ஒரு ஒப்பந்தங்களை போட்டு எல்லோரும் போது இனி பிரிந்தால் கட்சி ஒன்றுமெல்லாம் போயிடும் இவருக்குன்னு ஒரு கணிசமான ஆதரவாளர்கள் நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறார்ல எனவே அப்படிப்பட்ட நிலை என்பது நீங்கள் அவரை வெளியேற்றிட்டு அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடு போயிட்டு வரல அவருக்கு ஆரோட நிலைவாடல அது இன்னும் மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் சேருகிறவர்களுக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு தென் மாவட்டங்களில் எடப்பாடி தனியாக தலைவராக ஆன பிறகு அதிகளவுக்கு ஆதரவு இல்லை இல்லை ஆதரவே குறைஞ்சிருச்சு அப்படின்னீங்க நீங்களே இந்த பதிலில் முக்கியமாக கோவை பொள்ளாச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஜெயித்த இடத்துலையே ஆதரவு இல்லை அப்படின்னா எடப்பாடியே ஏதோ கொங்கு வேளாளர் கட்சியை சேர்ந்தவர் அதனுடைய கட்சியோட தலைவர் கவுண்டர் கட்சி இப்படின்னு சொல்லுது சரியா கொங்கு மண்டலத்தில் இந்த சரிவு ஏற்பட்டது அவருக்கான ஒட்டுமொத்த ஆதரவு நிலைப்பாடு குறைந்து விட்டதோ அப்படிங்கிற பார்வை தான் நிச்சயமாக இருக்கும் ஒரு ஒரு வட்டத்திற்குள் இனியும் அவரை அடைக்க முடியாது அந்த மக்களுமே அவரை கைவிட்டு விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நாம் என்ன தோன்றுகிறது ஏன்னா மிகப்பெரிய அளவில் மக்களும் கைவிட்டு விட்டார்களா ஆமாமா மிகப்பெரிய அளவில் கோவை மண்டலம் என்பது அந்த கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவினுடைய தொடக்க காலம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்தே அது அதிமுகவின் கோட்டை தான் நம்ம கடந்த பல பதிவுகளில் பேசின மாதிரி நாற்பத்தெட்டு தொகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆறு முறை ஏழு முறை பொள்ளாச்சி ஒன்பது முறை தொடர் வெற்றி இந்த முறை பத்தாவது முறை வெற்றி பெற்றது நீங்கள் பதினோரு தொகுதிகளை உள்ளடக்கிய கோவை மண்டலத்தில் பத்து தொகுதிகள் வெற்றி சேலம் பத்து தொகுதிகள் வெற்றின்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஒட்டுமொத்தமான வெற்றியை நூறு சதவீத வெற்றியை ஈட்டிய அந்த பகுதியிலேயே தோல்வி என்று வருகிற பொழுது அவருடைய தலைமையின் மீதே இப்போ இந்த ஒரு ஒரு தகவலை சொல்லிடுறேன் சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்து ஏறத்தாழ ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சுவரொட்டிகள் போயிருக்கு சிந்திப்போம் செயல்படுவோம் மீண்டும் சசிகலா தலைமையை ஏற்போம் செங்கோட்டு வேளன் சேலம் மாவட்ட அஇஅதிமுக சோரிட்டி ஒட்டியிருக்கான் எல்லா இடங்கள்லையும் ஓட்டிட்டான் ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி வீட்டுக்கு முன்னாடியே முன்னாடியே ஓட்டிட்டேன் அப்போ இந்த கட்சியை இவரால் மட்டுமே ஒரு வெற்றிப்பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது இவரும் சேர்ந்து மற்றவர்களும் சேர்ந்து இந்த கட்சியை வழிநடத்தினால்தான் முடியும் என்கிற உணர்வு இப்போ தொடங்கிடுச்சு முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் கோவையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு முக்கியமாக இருந்தவர் வேலுமணி இல்லை தேர்தலுக்கு முன்னால் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னால் வேலுமணி கொஞ்சம் ஏதோ பேசுகிறாரு இல்லை டெல்லி போயிட்டாரு அமித்ஷாவோடு பேசினாரு எடப்பாடிக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறாரு வேலுமணியாலேயே வாக்கள் கொண்டு வர முடியலையே எடப்பாடிக்கு அப்படி ஒரு வேலை இருந்தால் வேலுமணி நெருக்கடி கொடுக்க முடியுமா நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கல இன்னொன்று இந்த தேர்தலை பொறுத்தளவில் நம்ம வந்து வாக்காளர்களுக்கு இந்த தேர்தலில் பணம் கொடுக்க வேண்டாம் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்துக்கொள்ளான்னு சொல்லிட்டு தலைமை சொல்லிடுச்சு அந்த அந்த வேட்பாளர்கள் அவர்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தேர்தல் செலவுகளை பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னதாக நாம் கேள்விப்பட்டோம் திரு வேலுமணி அவர்கள் இறங்கி நிச்சயமாக வெற்றி பெறணும் என்று முனைப்போடு இறங்கி அது நம்ம கட கடந்த பல தேர்தல்களாகவே பணம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது இப்போ அதுவும் ஒரு காரணம் இந்த பின்னடைவுக்கு அதுவும் ஒரு காரணம்னு பார்க்குறோம் கோவையில் திரு வேலுமணி நிச்சயமாக அதிமுக வேட்பாளர் சிங்கர் எமிச்ச ராமச்சந்திரனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று களம் இறங்கி இருந்தால் நிச்சயமாக வெற்றி அவர் பெற்றுக்கலாம் ரெண்டாவது இடம் கூட அண்ணாமலை இருக்கு அதுதான் சொல்கிறேன் இரண்டாவது இடமும் திரு அண்ணாமலைக்கு கிடைத்து மூன்றாவது இடம் ஓரளவுக்கு நம்ம பேசணும் அந்த முப்பத்தி மூன்று முப்பத்தைந்து வேட்பாளர்களில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் மற்றவங்கள்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த பக்கம் ஐஜேகே பாரிவேந்தர் ஏசி சண்முகம் யாதவன் அவர் தேவநாதன் யாதவு இந்த பக்கம் தென்காசியில் அவர் ஜான் பாண்டியன் அவங்களாம் தலைவர்கள் இப்போ பாஜகவில் மிக பிரபலமான அரசியல் தலைவர் என்று இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே நல்ல பிரிவு போட்டிருந்தாங்க எல்முருகன் ஆகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டாங்க அதுதான் ஒரு மரியாதைக்குரிய வாக்குகளை அவர்களுக்கு பெற்றுத்தந்திருக்கிறது சதவீதமும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும் முக்கியமாக வேலுமணி இன்னும் ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கா செங்கோட்டையின் பேச வாய்ப்பு இருக்கா இல்லை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா ரெண்டு நாள் கழித்து பேச தொடங்குவாங்களா இல்லை அது வெறும் வதந்திகளாகத்தான் வருது கடந்த நம்ம தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே தான் அது பரபரப்பாக வார வாரைதல்கள் சரி காட்சி ஊடகங்கள்லையும் சரி மற்ற விவாதக்களமாகவே கூட அது போயிட்டு இருந்தது வெளிப்படையாக யாரும் சொல்லலை இவர் இவரோட பேசியிருக்காரு வேலுமணி தங்கமணி ஓபிஎஸ்ட்டை பேசியிருக்காங்க திருமதி சசிகலாட்ட இவங்க குரூப் பேசுகிறாங்க சசிகலா தரப்பிலிருந்து அஇஅதிமுக எடப்பாடியார் தரப்பில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் முடிந்த உடனே மீண்டும் கட்சி ஒன்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வெறும் வதந்திகளாக தான் வந்துகிட்டு இருந்தது இப்போ தேர்தல் முடிந்த வாக்குப்பதிவு முடிந்து ரிசல்ட்டு வந்த அன்னைக்கே போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் இப்போ இந்த போஸ்டர் போச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா பகுதிகளிலுமே எதிரொலிக்கும் இதை உணர்ந்து கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வந்து வெளிப்படையாக அமர்ந்து பேசணும் நீங்கள் ரகசியமாக இனி பேசி இல்லை வெளிப்படையாகவே எல்லோரும் அமர்ந்து பேசி கட்சியை ஒன்றுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி சாத்தியமில்லை அதுதான் நம்ம தொடக்கத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து நாம் அதுதான் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் திரு ஓபிஎஸ் அவர்களே கூட மூத்த தலைவர்களோடு பேசலாம் செங்கோட்டையன் செம்மலை போன்ற மூத்த தலைவர்களோடு கட்சி முக்கியம் பா தொடர்ந்து நாம் இப்படியே பின்னடைவே சரிவே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசலாம் அவங்க தரப்பில் இருந்து திரு வைத்தியலிங்கத்தை ஓபிஎஸ் எல்லாம் அவங்க தரப்பு தூதர்கள் பேசினாங்கன்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பாக இப்போ அது மாதிரி தூதுவர்கள் எல்லாமே ஒரு குழு மாதிரியே போட்டு திரு திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட அந்த மூத்த நிர்வாகிகளை கொண்ட ஒரு குழுவினரை போட்டு நீங்கள் பேசி சமாதானப்படுத்தி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் ஆகியே யார் வேணாலும் எடுத்துங்கப்பா எனக்கு போதும் நான் முதலமைச்சராகவும் இருந்துட்டேன் கட்சி தலைமை பொறுப்புள்ளேயும் இருந்துட்டேன் நீங்கள் யார் வேணாலும் வாங்கப்பா நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிர்வாகிகள்கிட்ட சொன்னாங்கன்னு ஒரு அரசல் புற நம்ம சொன்னால் எடப்பாடி சொன்னதாகவே ரொம்ப மாதிரி ஒரு ஒரு மாதிரியான அழுத்தம் வலியுறுத்தல் இப்படியே போனோம்னா சரியாக வராதுன்னு போது இந்த தகவல் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் யார் வேணாலும் எடுத்துங்கப்பா நான் உதவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வதந்தி என்னதான் நீங்கள் தகவல் இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அரசியல் துறவரம் போடுகிறாரா எடப்பாடி நீங்கள் சொன்னாதான் நான் சொல்லலை இல்லை இல்லை அதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கிற பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் கட்சியை கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணி இந்த பொறுப்புக்கு நாம் வந்திருக்கோம் நம்மளை தேவையில்லாமல் டார்ச்சர் கொடுக்குறாங்களே போது அப்படி தான் வரும் அந்த மாதிரியான இதுதான் ஆனால் அந்த நோக்கம் என்பது அரசியல் துற வர நோக்கம் அல்ல அரசியலில் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை தேடு உருவாக்குகிற தேடுகிற முயற்சியாக கூட நம்ம பார்க்கலாம் ஆ அப்போனா ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் மட்டும் சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குது டிடிவி தனி கட்சியாகவே இருக்காரு சசிகலாவை சேர்த்துக்க மாட்டாங்க ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் பலம் வந்துடும் அது போதும் எடப்பாடி நினைப்பாரா இல்லை இப்போ நம்ம போஸ்டர் சொன்னேன்ல சிந்திப்போம் செயல்படுவோம் சசிகலா தலைமை ஏற்போம் அப்படின்னு அவங்க என்ன கருதுறாங்க அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தி நாலு ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்த திருமதி சசிகலா அவர்கள் அவருடைய செயல்பாடு என்பதும் அணுகுமுறை என்பதும் ஒரு சாஃப்ட் நேச்சருக்கு வந்துட்டாங்க கடன் அந்த ஒரு ஒரு அது என்ன ஒரு தீவிர ஆமாம் ஆமாம் ஆ அந்த மாதிரி இல்லை இல்லை எனவே அவர் வந்து யார் சொன்ன அவங்க சொன்னா எல்லாரும் கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மனப்போக்கு இருக்கிறது நம்ம நம்ம குறிப்பிட்ற முன்னணியினர் எங்கு நுட்ப ஏன்னா நம்ம அவங்க எல்லாமே அம்மா நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சியும் கட்சியும் நீங்கள் நடத்துன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இடையில ஆமாம் ஆமாம் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் நிச்சயம் முழுக்க முழுக்க தெரியும் இல்லை 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 எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதற்கு கூட அவங்க ஒப்புக்கொள்ளலை சி வி சண்முகம் பேச்சு கே பி முனுசாமி பேச்சு ஜெயக்குமார் பேச்சு திரு எடப்பாடி பழனிசாமி இவருடைய கடுமையான பேச்சு யார் சசிகலாம் இவருக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்தம் என்ற போது அதற்கு கூட ஆற்ற மாட்டேங்கிறார் ஏண்டா நான் தாண்டா அவங்களெலாம் போட்டேன் நீ ஒன்றிய செயலர் இருந்தால் உன்னை கூப்பிட்டு மந்திரி ஆகுனேன் நீ வக்கீல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் உன்னை எம்எல்ஏ ஆகுனே சொல்லலாம்ல சொல்லலை சொல்ல மாட்டேங்கிறாங்க வரட்டும் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் கட்சியை வண்டுபடுத்துவோம் தலைவர் வழியில் அம்மா வழியில் கொண்டு போவோம் அப்படிங்கிற இந்த எண்ணமும் உணர்வும் இருக்கிறது அது உண்மையான உணர்வு என்று எல்லோரும் கருதி ஒன்றுபட்டால் அவங்களையும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் நீங்கள் சொன்ன மாதிரி அமமுக அவர் தனி கட்சி வச்சுருக்கிறார் அண்ணாதிமுக ஒன்றிணைகிற பொழுது அண்ணாதிமுகவோடு இணைந்து பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு விரும்பினால் அவரும் கூட அப்போ அண்ணா அமமுகவை அண்ணாதிமுகவோடு நானும் இணைக்கிறேன்னு வந்ததோ இன்னும் வலிமையா வலிமையாக இருக்கும் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறுமைக்காக திரு துரைக்கரன் மிக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்